வணக்கம். 6 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று தொடங்குகிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா. குஜராத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் இங்கிலாந்து நியூசிலாந்து மோதல். இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி வீரர்கள் சென்னை வருகை. வரும் 8ஆம் தேதி நடைபெறும் போட்டிக்கு ஆயத்தம். சிக்கிம் பெருவெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ராணுவ வீரர்கள் 23 பேரில் இதுவரை ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்பு. வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன 82 பேரை தேடும் பணி தீவிரம். நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் MK Stalin அறிவுரை. பாஜகவுடனான கூட்டணி முறிந்ததுதான் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். தொண்டர்களின் அதிருப்தியால் முடிவெடுக்கப்பட்டதாக விளக்கம். சென்னையில் இன்று நடைபெறுகிறது பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம். அதிமுகவுடன் கூட்டணி முறிந்ததால் முக்கிய ஆலோசனை. இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க குழு அமைக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வலியுறுத்தல். அமைச்சரின் அறிவிப்பை நிராகரித்த ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பண மோசடி புகாரில் 15 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் பதில் நோட்டீஸ். சென்னையில் சாலைகள் சவக்குடிகள் போல இருப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. முக்கிய சாலைகள் மோசமாகவும் உட்புற சாலைகள் மிக மோசமாகவும் இருப்பதாக சாடல். மயிலாடுதுறை அருகே வானவெடி தயாரிப்பு ஆலையில் பெரும் விபத்து. உயிரிழந்த 4 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர். சிதம்பரம் அருகே ஆளுநர் RN ரவி முன்னிலையில் ஆதி திராவிடர்களுக்கு பூணூல் அணிவிப்பு. பூணூல் அணிந்துவிட்டால் கோயில் கருவறைக்குள் விட்டு விடுவீர்களா என திருமாவளவன் சீமான் கேள்வி. நிலவின் தென் துருவத்திற்கு முதலில் சென்றது இந்தியாதான். தென் துருவத்தில் விண்கலம் இறங்கவில்லை என்ற சீனாவின் கருத்துக்கு சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் பதிலடி. லட்சத்தீவுகள் MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் முகமது ஃபைசல். தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் நடவடிக்கை. வரும் 12ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. அக்டோபர் 15 முதல் 30ஆம் தேதி வரை நீர் திறப்பு குறித்து ஆலோசிக்க திட்டம். சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் நள்ளிரவில் மழை. இன்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த 2 பேருக்கு பகிர்ந்தளிப்பு. LED பல்புகளில் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக பரிசு. பாஜக உடனான கூட்டணி முறிந்ததுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணாமலையை நீக்க வேண்டும் என எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கவில்லை. இங்கே நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய தொண்டருடைய மனதை காயப்படுத்தி விட்டது. எங்களுக்கு அந்த சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும், 4 சீட்டு வேணும் அப்படின்லாம் எந்த கோரிக்கையும் வைக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அதே போல இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற
அந்த பிரச்சனையும் தவறானது. நாங்கள் எந்த கோரிக்கை வைக்கவில்லை. பரபரப்பான சூழலில் சென்னையில் இன்று பாஜக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. அதிமுக உடனான கூட்டணி முறிவுக்கு பிறகு முதல் முறையாக தமிழக பாஜகவின் மண்டல நிர்வாகிகளின் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பெரும்பாலானோர் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து நீடிக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அமித்ஷா அவர்கள் பார்த்திருக்காங்க, நல்ல முடிவு கிடைக்கும், நீங்க சந்தோஷப்படுற மாதிரி முடிவு. நீடிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா? நீடிக்கிறதுக்கு தானே பெரியவங்களா பேசுறாங்க. இந்நிலையில் சென்னை அமைந்த கரையில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று காலை 10 மணிக்கு பாஜக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து மாலையில் பாஜகவின் உயர்மட்ட குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டங்களில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமவேலைக்கு சம ஊதியம் தொடர்பாக குழு அமைத்தல் உட்பட பல்வேறு அறிவிப்புகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்ட நிலையில் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் சங்கத்தினர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் 3 வகையான ஆசிரியர்கள் 1 வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்களும், புதிய பணி நியமனத்திற்கு தேர்வு நடத்தக்கூடாது என டெட் தேர்வு முடித்த ஆசிரியர்களும், பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களும் போராடி வருகின்றனர். இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2வது முறையாக போராட்ட களத்திற்கு சென்றார். இங்க டிஇடியில வந்து எங்களுக்கு பணி நியமனம் பண்ணுங்கிறாங்க. நாங்க தேர்வு எழுதி 10 வருஷம் 12 வருஷம் காத்திருக்கிறோம். தேர்வெழுதி நீங்க தானே தேர்வு வச்சீங்க, தேர்ச்சி பெற்று இருக்கிறோம்ல, பணி நியமனம் பண்ணுங்கிறாங்க. இதேபோல பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜனும் ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். மிகப்பெரிய மோசடிங்க, இதெல்லாம் அடுக்காது. இந்த இவங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்று ஆகும். அப்ப இன்னைக்கு இந்த திமுக அதை உணரும். இவங்க கோரிக்கை வெற்றி பெற வரைக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம். உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சருடன் ஆசிரியர் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியம் 10,000 ரூபாயில் இருந்து 12,500 உயர்த்தப்படும் எனவும், அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதேபோல டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு உச்ச வயது வரம்பு பொது பிரிவினருக்கு 53 இதர பிரிவினருக்கு 58 உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து நிதித்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை செயலாளர், தொடக்க கல்வி இயக்குநர் அடங்கிய 3 கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 3 அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். உங்களுடைய போராட்டங்களை உங்களை வருத்திக் கொள்கின்ற இந்த நிகழ்வை இத்துடன் நீங்கள் முடித்துக் கொண்டு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கான அந்த பள்ளிக்கூடங்கள் சென்று அவர்கள் பாடம் நடத்துகின்ற பணி, எண்ணும் எழுத்துமதற்கான அந்த பயிற்சியை பெறுகின்ற அந்த பணி என்று உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசின் அறிவிப்புகள் திருப்திகரமாக இல்லை என்று கூறிய ஆசிரியர் சங்கங்கள் தங்களது போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளன. இது திருப்தி இல்லாத ஒரு நிலையில இருப்பதால் எங்களது நிச்சயமாக எங்களை முழு நேர ஆசிரியராக மாற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த போராட்ட களத்திலே காத்திருக்கின்றோம். போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் 149 ஜீவம். இந்தியாவிலேயே இந்த இரட்டை முறை தேர்வு இல்லாத ஒரு இரட்டமுறை தேர்வு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்வு வர்றதுக்குள்ள எத்தனையோ நீங்க தற்கொலைகளை நீங்க பார்க்க போறீங்க. இந்த போராட்டம் சாகுமறை உண்ணாவிரதமாக இன்றையிலிருந்து மாறுகிறது. தமிழக முதல்வர் அவர்கள் 3 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டால் உடனடியாக நாங்கள் பணிக்கு திரும்புவோம், முன்பை விட சிறப்பாக பணிபுரிவோம். கோரிக்கைகளை அரசு முழுமையாக நிறைவேற்றும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர்.